ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் டைம்னாலே எல்லாத்துக்கும் ஹரிபரியாக தான் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு ஹஸ்பண்ட்கன்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி ஸோ டைமே பார்த்தாது கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசியை வந்து சாதம் வடிக்கிறதுக்காக மண் சட்டியில் ஒரு பர்னரில் வச்சாச்சுங்க அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு எடுத்து வச்சுட்டு கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முள்ளங்கி சட்னி செய்யலான்ட்டு ஆனியன் தக்காளி எல்லாம் கட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் முள்ளங்கி சட்னியும் அடுத்ததான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் கூடவே தயிர் சாதம் அது கூட எக் கிரேவி ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போது அரிசி வந்து சாதம் வடிக்கிறதுக்காக வச்சாச்சு இன்னொரு பர்னரில் முள்ளங்கி சட்னிக்கு வதக்கி விடலாம் அப்படின்ட்டு ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோன்னு வைங்களேன் டக் 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 டக்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து செய்கிறப்போ நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டென்ஷனும் ஆக வேண்டியதில்லை ஸோ இந்த முள்ளங்கி சட்னி தோசைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம் மார்னிங் எந்திரிச்சதையும் கடை கட கடைன்னு செஞ்சு டைம் பத்தலன்ட்டு நம்மளும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆக்கி ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தாங்க ப்ரீ பிளான்டாக நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதையும் என்ன செய்ய போகிறோம் ரெசிபி அது என்னென்ன அடுத்தடுத்து செய்யலான்ட்டு ஒரு சின்ன கேல்குலேஷன் ஒரு சின்ன பிளான் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதையும் கட கட வேலையாகிடும் நமக்கும் டென்ஷன் இல்லை மற்றவங்களுக்கும் டென்ஷன் இல்லை ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு முள்ளங்கி சட்னிக்கு அடுத்து தான் நம்ம தழச்சி விட்டுற வேண்டியதான் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு விழுந்து கொஞ்சமாக மல்லித்த மல்லி விதைகள் சேர்த்துவேங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா வெங்காயம் தக்காளி முள்ளங்கி உப்பு அவ்வளோதான் போட்டு நல்லா அது வதங்கிட்டு இருக்கட்டும் அது பாட்டுக்கு அது வதங்கட்டும் கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் வந்து டோ மீடியமில் வச்சு இது பண்ணலாம் இப்போ இது இருக்கிற டைமில் இன்னொரு பர்னர் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம தயிர் சாதம் வேறு லஞ்சுக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதையும் வச்சு பால் காய வச்சிடலாம் அப்போது கொஞ்சம் ஆறிடும் ஃபஸ்ட்டே வந்து காய வச்சு எடுத்துட்டோம்னா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சாதம் இன்னொரு இதில் பால் அடுத்ததான் முள்ளங்கி சட்னி வதங்கிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எக் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி லெமன் சாதத்துக்கு நான் ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு பூண்டு சேர்த்து வங்க ஸோ அதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலான்ட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு எக் கிரேவிக்கும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீ பிளான்டாக நம்ம இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கிடைக்கும் ரெசிபிஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்போ தவறுகள் நடக்காமல் ரெசிபி நம்ம செய்கிற எந்த டிஷ் ஆகட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எக் கிரேவிக்கு தான் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த எக் கிரேவி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆயிலில் கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம மசாலா தூள் போட்டோன்னா ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் இப்போது சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு இதை வந்து இனி கஞ்சி வடிச்சிட வேண்டியது அதே மாதிரி பாலும் வந்து பொங்கி வந்துரு பொங்கி வர போகுது ஸோ சட்னி பாருங்கள் தக்காளி முள்ளங்கி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அவ்வளோதான் இனி மூணுமே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஹையில் இருக்காது மீடியமில் தான் வச்சுருப்பேன் அதுவும் பார்த்திங்கன்னா லோ மீடியம்லேயும் சில டைம் இருக்கும் அவ்வளோதான் மூணையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ ஒரு இது முடிஞ்சுங்க அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எக் கிரேவிக்கும் லெமன் சாதத்துக்கும் ரெடி பண்ணிட வேண்டியது தான் இப்போது நம்ம வந்து மண் சட்டியில் இருக்கிற கஞ்சியை வடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ண போகிறேன் மண் சட்டியில் செய்கிறது பெரிய ஒரு கஷ்டமான செயல்லாம் இல்லைங்க எப்போவும் கஞ்சி வடிக்கிறவங்க சில்வர் பாத்திரத்தில் வடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதை மண் சட்டியில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சுங்க அடுத்ததான் லெமன் சாதம் தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சாச்சு அதே மாதிரி சின்ன பர்னரில் எக் பாயில் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு பர்னரில் பார்த்தீங்கன்னா எக் கிரேவிக்கு சைட் பை சைடு வதக்கி எடுத்துடலான்ட்டு அதுக்கும் சின்ன கடாய் வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ மூணும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒன்றில் எக் பாயில் ஆகிட்டுருக்கு இன்னொன்றில் பெரிய கடாய் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் ஆயில் ஊற்றி அதே மாதிரி அதுலேயும் ஆயில் ஊற்றிக்கலாம் சின்ன கடாயிலையும் ஆயில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டும் ஹீட் ஆனதையும் கடுகு கடலைப்பருப்பு லெமன் சாதத்துக்கு போட்டுவிட்டேன் அதில் கடுகு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு லெமன் சாதத்துக்கு அதையும் போட்டுட்டு அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிழகா கருவேப்பில போட்டுக்க வேண்டியதாக அதுக்கு முன்னாடி அதில் பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கிறதையும் அதில் போட்டு அது வதங்கி இருக்கட்டும் அதுக்குள்ளே இதை நல்லா தாளித்து விட்டுர்லாங்க லெமன் சாதம் சீக்கிரம் செஞ்சிடலாம் இல்லையா ஸோ அதனால் இதை தாளித்தாச்சு இனி அவ்வளோதான் லெமனை மட்டும் ஊற்றணுன்னா வேலை முடிஞ்சு லெமன் சாதத்துக்கு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் நல்லா கருகாமல் இருக்கிற மாதிரி ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இது நல்லா வாசம் போனதையும் லெமனை ஊற்றி ஒரே ஒரு கொதி கொதி கூட வரக்கூடாது லேசாக சூடானதையும் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போது நம்ம பெரிய பர்னரில் லெம் எக் கிரேவி செஞ்சுக்கலான்ட்டு மாற்றி வச்சுருக்கேன் தக்காளி வரமிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பாயில் பண்ணியிருக்கிற எக்கை வந்து நம்ம இனி தோலை எடுத்துகிட்டு போட்டுற வேண்டியது தான் எக் கிரேவி லெமன் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு எக் கிரேவி ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அடுத்ததாக லெமன் சாதத்துக்கு நம்ம சாதத்தை போட்டு ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் முள்ளங்கி சட்னியை அது ஆறிட்டு இருக்கட்டும் கலர்னா கலர்னாதான் உதிரி உதிரியாக வரும் ஸோ இப்போ சட்னி ரெடி முள்ளங்கி சட்னியை ரெடி பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முள்ளங்கி சட்னி ரெடி தோசை மட்டும் கடைசியாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் லெமன் சாதத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பர்னரில் தோசையை ஊற்ற ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இது ஆறியிருக்கும் இல்லைங்களா இப்போ இதை நல்லா கலரி எடுத்துடலாம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கிறனால மண் சட்டியில் செஞ்சால் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க ஸோ இப்போது லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா டைம் இருக்குது ஸோ சத்தமாவு ரெடி பண்ணலான்ட்டு காய வச்சுட்டுருக்கேன் இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு தோசை ஊற்றிட வேண்டியது தான் ரொம்ப ரிலாக்ஸாக செய்யலாங்க கொஞ்சம் மட்டும் ப்ளான் பண்ணிட்டோம் முதல் நாளே அப்படின்னா ரிலாக்ஸாக அடுத்தடுத்து செஞ்சிடலாம் இப்போ தோசையை எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து சைட் பை சைடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ சத்து மாவை போட்டு இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணது தான் இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்தடுத்த தோசை நான் அப்படியே சைடில் ஊற்றிக்க போகிறேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இல்லைங்களா தோசை முள்ளங்கி சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் இன்னொரு தோசை ஊற்றியிருக்கேன் அதுக்குள்ளே உலர்துறாச்சை பாதாம் முந்திரி நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான நல்ல டேஸ்ட்டான ஸ்நாக்ஸுங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தோசையும் சுட்டெடுத்தாச்சு சத்துமாவும் ரெடி அடுத்ததாக தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ தயிர் சாதம் ரெடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் முக்கால் வாசி பால் ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்குவேங்க அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க அதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சுங்க ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க